கேட்கிறவங்களுடைய வார்த்தையை பார்த்து கற்றுக்கொண்டு இன்றைக்கும் கூட இந்த சின்ன டெஸ்ட் நாங்கள் போன கிழமை நாங்கள் படித்ததில் எவ்வளோ எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நாங்கள் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் எங்களை ஆண்டவரை. அப்பா தகப்பன் இந்த டெஸ்ட்டில் நாங்கள் 100க்கு 100% பாஸ் பண்ண இல்லை. ஆனாலும் கர்த்த இறக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தெய்வம் நாங்கள் அடுத்த முறை ஆண்டவரை நல்லா செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியும் இந்த நாளுக்கு இருக்கிற வார்த்தைகள் உமக்குள்ள நாங்கள் கட்டப்படத்தக்கதாக கேட்கிறதும்படி செய்ய எங்கள் இதய பலகைகளை எங்களுக்கு எழுதிவிடும்படி இயேசப்பாவுடைய நாமத்தில் செபிக்கிறோம். அடுத்த சனிக்கிழமை நாங்கள் சுவிசேஷ காரியங்களுக்கு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாஸ்டிங் ஜெபம் கூட இருக்குது ஆண்டவரை, ஆசீர்வதியுங்க, கூட வாங்க. உங்களுடைய பிள்ளைகள் எங்களை காத்துக்கொள்ளுங்க இயேசப்பா, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நாங்கள் உட்காருவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த கிழமை பரிசுத்த ஆவியானவருடைய பணி அல்லது அப்படி ஊழியம் என்று நாங்கள் பார்த்தோம். 11 காரியம் பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்கலாம் எங்களுக்கு. நாங்கள் 11 காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய பெலம். ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானுடைய பெலம். அது வருகிற போது எங்களுக்கு என்ன செய்யுது, அதனால நாங்கள் என்ன பலன் அடைகிறோம், அதனால தேவனுக்கு என்ன நன்மை, அது என்னத்தை எங்களுக்கு செய்கிறது என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு நாங்கள் அதுக்கு முதல் வேதத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை வாசித்து கொஞ்சம் அதை பார்த்து கொஞ்சம் அந்த ஃபோர்வர் அதாவது கொஞ்சம் அந்த ஆரம்பத்தை நாங்கள் கொஞ்சம் பார்த்து செல்லுவோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1:4 8 அப்போஸ்தல யானி வாசிக்கிறதுக்கு நொஸ்கில வாசிக்கிறார்கள். 2 பேரும் பைபிளை ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. டானியல் விருப்பம்னா முன்னுக்கு வந்திருக்கலாம் அக்காவுக்கு பக்கத்தில். இப்போ நாம் வாசிக்க போகிறோம் அப்போஸ்தல யானி 1:4-8 அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1:4-8 வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்பி கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சீசர்கள் கேட்கிறார்கள், இந்த அந்த காலம், இந்த காலத்திலேயா ராஜ்யத்தை எங்களுக்கு திருப்பி இதுக்குள்ள போனா நிறைய போயிடும். நான் நேர காரியத்துக்கு போறேன், நேரம் போய்கிட்டு இருக்குது இல்லையா, விஷயத்துக்கு வரணும். எப்படி என்று சொன்னா, 4 வசனம் சொல்றது, அன்றியம் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம் என்று ஒன்றிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறீங்க? இப்படியெல்லாம் கேட்டால் எங்களுக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வடிவா விளங்க இல்லை, விளங்காமல் இருக்கிறது நல்லது. விளங்கி கொள்றதுக்கு கத்திரங்களுக்கு இன்றைக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. வேதம் நாள்தோறும் புதிதானது, எங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டில்லை. எங்களுக்கு சிலது தெரியும், பலது தெரிஞ்சாலும் நாங்கள் பலதை மறந்துருக்கிறோம் இல்லையா. அதனால நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கு ரிப்பீட் பண்ணி போவோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தல யானிங்க அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1:4 குறிப்பாக சொல்றது மாத்திரமல்ல, ஏசப்பா சொல்லுகிறார் அதுக்கு பிற்பாடு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருகிற போது நீங்க பலனடைந்து இது இப்படி எல்லாம் செய்து உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி. அப்ப பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்னத்துக்கு, பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் என்னத்துக்கு, இயேசு ஜீவிக்கிறார் நான் சாட்சி கொடுப்பதற்கு. அல்லேலூயா. அது கூட மற்றது அல்ல, பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுறதுக்கு காரணம் இயேசு உயிரோட இருக்கிறதுக்கு. ஆண்டவர் எங்களோட பேசுற போது கூட அடிக்கடி எங்களோட சொல்லி இருக்கிறார், என்ன, என் பிள்ளைகளை நீங்க எனக்கு சாட்சி, வானத்தை பூமியை படைத்தவருக்கு சாட்சி தேவைப்படுது. என்ன, மனுஷனுடைய கண்கள் ஆத்துமா பாவத்தினால கட்டப்பட்டு தேவனை பார்க்க முடியாமல் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிதான் நானும் நீங்களும் இருந்தோம். அதான் ஆண்டவர் போன சனிக்கிழமைக்கு முதல் சனிக்கிழமை கதைக்கிற போது சொன்னார், உங்களுடைய பழைய வாழ்க்கையை எடுத்து, நான் உங்களுன்னு சொல்லவே என்ன விட்டு சொல்ல என்னையும் சேர்த்துதான், உங்களுடைய பழைய வாழ்க்கைகளை பார்க்கிற போது எல்லாம் சென்றடிச்சு வாசமா சூப்பரா இருந்தது.
எனக்கு தெரியாது என்ன அசிங்கமா உங்களோட வாழ்க்கை இருந்தது. சில பேர் உங்களோட சில காரியங்களை எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, பலர் சொல்ல இல்லை. நான் கவலைப்படவும் இல்லை, கேட்கவும் இல்லை. கேட்டாலும் உங்களோட பாவத்தை மனுஷனுக்கு நீங்க சொல்ல தேவையில்லை. ஆனா உண்டு, கிறிஸ்தவன் பாவம் மன்னிக்கப்பட்டவன் தன் பாவத்தை பயப்படாம தான் செய்த தவறுதலை பயப்படாம சொல்லுவான். என கர்த்தர் அவனுக்கு மன்னித்து இருக்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன். அதனால அவனுக்கு அந்த நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு. இயேசுவே என்ன மன்னிச்சிட்டார். உனக்கு தெரிஞ்சா என்ன, உனக்கு கேட்டான் எனக்கு என்ன, நியாயம் தீர்க்க போகிறது கர்த்தர். அல்லேலூயா. அதனால ஆண்டவரங்களுக்கு பேசுற போது சொன்னார், உங்களுடைய வாழ்க்கைகள் அழுக்கு கந்த அதுல இருந்து நான் உங்களை கழுவி சுத்தம் பண்ணி தூக்கி எடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி, அது மாத்திரம் இல்ல உங்களுடைய அது எங்களுடைய பாவங்களை முதுகுக்கு பின்னுக்கு போட்டுட்டார். உங்களோட முதுகு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? வீட்டை போய் உடுப்பில், நீங்கள் பாத்ரூமில் போய் உடுப்பை கழுதி போட்டு கண்ணாடியில் நின்று உங்களை முதுகை பாருங்க, தெரியுது. கண்ணாடியில் பார்த்தா கூட உங்களை முதுகு உங்களுக்கு வடிவாக தெரியாது. அப்படின்னா முன்னுக்கும் ஒரு கண்ணாடி வச்சு, பின்னுக்கும் ஒரு கண்ணாடி வச்சு, இப்படி சைட்டில் நின்று இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சால பக்கம் மறைக்கும். ஓரளவு பார்க்கலாம், முன் அந்த கண்ணாடியில் விழுகிறத முன் கண்ணாடியில் பார்த்து பார்க்கலாம். அதுக்கே ரெண்டு கண்ணாடி தேவைப்படுது. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்னார், நான் பார்க்கறது இல்லையா, தூக்கி எரிஞ்சு போட்டேன். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அதாவது அவருடைய ஞானஸ்தானம் உங்களுக்கு தேவைப்படுதாம். யோவான் சுவிசேஷம் 3 5 வசனம் இருக்கிற வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 3:5 தெரியா வாசிங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் ரெண்டு விதமான ஞானஸ்தானத்தை குறித்து கதைக்கிறார். என்ன ஞானஸ்தானம்? ஒருவன் ஜலத்தினாலும். இதுவரையில் உங்களுக்கு எத்தனை ஞானஸ்தானம் தெரியும்? ஒன்றுதான் தெரியும், ஞானஸ்தானம் ஒன்றுதான் தெரியும் இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது எங்களுக்கு ரெண்டு ஞானஸ்தானம் இருக்கான். என்ன ஞானஸ்தானம்? முதலாவது நாங்க மனம் திரும்பி தேவனுக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் எங்களுடைய அழுக்கு போக, எந்த அழுக்கு? மாமிசத்துல இருக்கிற அழுக்கு இல்ல, ஆத்மாவில இருக்கிற அழுக்கு. ஆண்டவர் கழுவினார் என்ற அடையாளத்திற்கு நான் பழைய வாழ்க்கைக்கு செத்து புதிய வாழ்க்கைக்கு இயேசுவோட உயிர்வு எழுதுன்றது போல முதலாவது ஜலத்தினாலான ஞானஸ்தானம். ரெண்டாவது என்ன சொல்றார் ஆண்டவர் அவனை பார்த்து? ஆவியினாலும் பிரவாவிட்டால். அந்த நிக்கதேமு அந்த அதிகாரியை பார்த்து கேட்கிறான், ஆவியினாலையும் பிறக்கணும். இது ரெண்டாவது ஞானஸ்தானம். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்க வேணுமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்ப ரெண்டு ஞானஸ்தானத்தையும் பெற்ற ஒரு ஆளை சொல்லுங்க பாபா. எங்கள் மத்தியில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரெண்டே பேர். அல்லது ஒரு ஒரு ஆளை சொல்லுங்க உதாரணத்துக்கு. இந்த ரெண்டு ஞானஸ்தானத்துக்களாலையும் வந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை சொல்லுங்க. யாரை தெரியும்? நீங்க வந்திருந்தா நீங்க உங்களை சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சாக்கள், வேதத்துல இருக்கிற வேற யாரும் தெரிஞ்சதா, இல்ல இல்ல உங்களுக்கு வேதத்துல இல்லாம வெளியில யாரும் இருந்தாலும் சொல்லுங்க. நான் நினைக்கல அதுக்கு வெளியில இருப்பினோம். எல்லாம் வேதத்துக்குலாம் இருக்கும், கர்த்தருக்குள்ளதான் இருக்கும். அதான் நான் சொன்னேன், அதை கேட்டு உபயோகிக்க கூடாது. பவுலா? சரி, எனக்கு அதை பத்தி தெரியாது. பவுல் இருக்கலாம், ஏன்னா பவுல் செய்த ஊழியம் அப்படி, அதனாலே அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. இயேசு நல்ல உதாரணம். அல்லேலூயா. இயேசு நாங்களாவது பிறக்கிற போது தாவீது சொல்லுகிற, நான் இருளிலே மறைவிடங்களிலே கள்ளத்தனமா பாவத்துல நான் உருவாக்கப்பட்டேன். ஆனா இயேசு அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் உருவாக்கப்பட்டது எப்படி என்று சொன்ன, அவர் பிதாவுடைய வார்த்தை மரியான் மேல பரிசுத்தாவின் நிழலிட்ட போது அவர் உருவாக்கப்பட்டார். அங்க இருந்த வார்த்தையை எடுத்து மரியாளுடைய கற்பத்துல ஒரு மனுஷனாக மனுஷ சரீரத்தை கொடுத்து, தேவனுடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு இந்த பூமியில வெளிப்படும்படி ஒரு மனுஷ சரீரத்தை கொடுத்து மரியாளுடைய புருஷனை அறியாத கன்னியுடைய கற்பத்துல ஆவியானவர் உருவாக்கினார். ஆமென். ஆவியானவர் யார்? கர்த்தரே ஆவியானவர். அவருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. அப்ப ஆவியானவர் யார்? அவர் கர்த்தர் தேவன். அல்லேலூயா. அவர் உருவாக்குற. அப்ப இயேசுனுடைய அப்பா யார்? கர்த்தராகிய தேவன். என்னுடைய தகப்பனும் அவருடைய தகப்பனும் ஒன்று. அமேன். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியினாலே இயேசு பிறந்தார். நாங்க எல்லாம் பாவத்துல பிறந்தோம், ஒத்துக்கொள்வீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா பிறக்குது. அதான் நான் உங்களுக்கு நான் சொன்னேன், முதல்ல சொல்லி தந்திருக்கேன். பிள்ளைகள் பிறக்கிற போது உங்களுடைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இயக்கத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் கள்ளத்தனத்துக்கும் களவுக்கும் போய்க்கும் ஒப்பு கொடுக்காதீங்க.
கர்த்தருக்கு கொடுங்க. உன்னுடைய முதலாவது சுதந்திரத்தினால தேவனை ஆராதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எதுவா இருந்தாலும் ஒரு புது புத்தகம் வேண்டீங்களா, புது உடுப்பு வேண்டீங்களா, ஏசப்பா இந்த புது உடுப்பு தந்ததுக்காக சோத்திரம். ஏன் நாங்கள் சோத்திரம் சொல்லணும்? ஏசப்பாக்கு கிழிஞ்ச உடுப்பு கூட யாராவது தரமாட்டதுலான்னுங்கிற ஜனம் இருக்கிற போது பேய்பால் பிப்ஸ் அங்கே என்னது போட்டு பார்க்கறது கண்ணாடிக்கு முன்னால, இவ்வளவா இந்த கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறாரே என்று சொல்லி கரத்தை வச்சு நன்றி சொல்லி பழகுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ ஜனம் உங்கள்ட்ட வேற உடுப்பு இல்லையா, பாவிச்ச உடுப்பு இல்லையா, எனக்கு தர ஒரு சாரி இல்லையா கேட்கறதுக்கு எத்தனையோ ஜனம் இருக்குது. நாங்க இங்க இருந்து கொண்டே கொடுத்தா வேண்டி கட்டுறதுக்கு எத்தனையோ ஜனம் இருக்குது என்று ஆண்டவர் புத்த புதுசா வந்திருக்க. இன்றைக்கு அம்மா வந்து ஏறுறா காருக்குள்ள, இன்றைக்கு மட்டுமில்லை நெடுகத்தான் நடக்கிறது. பூச்சி குண்டு வாசம் மூக்குகளால போய் காதுக்கால போய் கீழால மேலால எல்லாத்தாலையும் போகுது. இந்த மனசு வரையங்கள நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கில் வேண்டி இருந்திருக்கு போராட, முடியதும் இல்லை போராட. அல்லேலூயா, ஆமென். காருக்குள்ள ஏறின உடனே காரை மனம் அது எனக்கு என்னதுயா, முந்தி பூச்சி குண்டன்டா எங்களுக்கு பெரிய பேர் ஆனந்தம், இப்ப பூச்சி குண்டன்டா எங்களுக்கே பூச்சி மாதிரி இருக்குது. ஏன்னா இங்க பூச்சி குண்டு தேவையில்லை, இங்க எறும்பு இல்லை, சூக்கேசுக்குள்ள பூச்சி வராது, இங்க சூக்கேசுக்குள்ள காசு தான் இருக்கும். ஆனா சில பேர் கள்ளத்தனமா சேர்த்து வைக்கிறாரு கலவு கருப்பு பணம் அதுலதான் இருக்கும். எங்களிடத்திலே அதுவும் இருக்கக்கூடாது, இருந்தா விட்டுட வேணும். ஆமென். அல்லேலூயா. என்னோட கர்த்தர் எங்களுக்குள்ள உலாவுற தேவன். உன்னுடைய வீட்டிலே அசூசியான எந்த காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போக கூடாது, போனா சத்ரு உன்னை மேற்கொண்டு விடுவான். உன்னுடைய சத்ருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தருடைய பாளையம் எங்கும் சுற்றி திரிகிறவர். போட்ட கோமணம் எல்லாம் எடுத்து மடிச்சு வடிவா பேக்கில் போட்டு உள்ளுக்கு வையுங்க. போட்ட உடுப்புகள் எல்லாம் எடுத்து மடிச்சு உள்ளுக்கு வையுங்க. ஜன்னல்களை திறந்து கதவுகள் காத்துகள் வரத்துக்கு தான் ஒழுங்க கிளீன் ஆயிருங்க, துப்புரவாயிருங்க. சொந்த வீட்டில் துப்புரவா இருக்க மாட்டது, நீங்க எப்ப எப்படி வாடகை வீட்டில் போயிருப்பீங்க துப்புரவா, எப்படி தருவாங்க உங்களை நம்பி? நான் கொடுக்க மாட்டேன். புதுசான ஒரு லைலியத்து வாங்கணும் வையுங்க. ஒரு பிள்ளை இப்படி தான் இருக்குது, குப்பியா இருக்கிற பிள்ளைனா நான் கொடுப்பேனா வீட்டை வாடகைக்கு? இல்ல பாவிச்ச வீடுனாலும் கொடுப்பேனா? நீங்க எப்படி செய்வீங்களா? கிளீன். ஆண்டவர் உலாவித்திரர் வர்ற வாக்குல ஆண்டவருக்கு மனம் தெரியும். ஏதேன் தோட்டத்துல குளிர்ச்சிக்காக தேவன் மாலை வேளையில வந்து உலாவினாராம். ஆதாம் எங்க குளிச்சிருக்கேன் கண்ணுக்கு தெரியாம போயிருக்கும். அவர் கூப்பிட்டு கேட்கிற, ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய், எங்க இருக்கிறாய்? அந்த ஆண்டவருக்கு குரலை கேட்கணும்னு ஆசை, குரலை கேட்கறதே அவருக்கு அவ்வளவு இன்பம். அப்ப உங்களோட வீட்டை வர்றதுக்கு அவருக்கு சந்தோஷம் இருக்காதா? அப்ப உங்களோட வீட்டை வர்ற போது கெட்ட நாத்தம் இருள் வெளிச்சம் வீட்டுக்களை இல்லை. ஆண்டவர் நீ பேரா அவர் வெளிச்சத்துல நீங்க மட்டும் ஞானிகள் தானே, நீங்க சொல்லுவீங்க அவர் தானே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இருக்கிற அவர் வந்தா வெளிச்சம் வந்துடும் சொல்லுவீங்க. நீங்க தெரியும் இப்படியும் கதைக்கக்கூடிய ஆட்கள். கர்த்தர் நேர்மையானவர், நேர கதைக்கிறவர். பிசாசு தான் சுத்தி சுழண்டு அடிப்பான், சுழண்டு சுழண்டு அடிப்பான். அல்லேலூயா. பேதுருவும் என்ன யோ அப்போஸ்தலர்கள் பேதுரு பவுல் கப்பல கைதியா கொண்டு போகிற போது சுழல் காத்து சுத்தி சுத்தி அடிச்சுதான். அதான் அந்த பாட்டு பெர்க்மன்ஸ் எழுதினார், கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செய்தான். கேப்டனாக 100 பேர் போன கப்பல் கேப்டனாக வந்த மனுஷன் இருக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு பாசிட்டிவ் சங்கீதம். எளியவனே அவர் பூமியை வானத்தை படைச்சு இறங்கி பார்க்கிறாராம், தன்னை தாழ்த்தி பார்க்கிறாராம், பார்க்கிற போது தாழ்மையில இருக்கிறவனை தூக்கி உயர்த்தி விடுகிறார். அதைத்தான் பவுலுக்கு செய்தார் என்று நான் நினைக்கிறேன். சரி, அங்கே போகாமல் இங்கே வருவோம். அல்லேலூயா. அப்ப மரியாள் வேலை பிறந்த இயேசு நல்லொரு உதாரணம். அவர் ரெண்டையும் எப்படி அவர் உருவாக்கப்படுகிற போதும் பரிசுத்த ஆவியினாலே அது உருவாக்கப்பட்டார், அவர் பரிசுத்த ஆவி வளருகிற போதும் பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் பெறுகிற போது ஞானஸ்தானம் என்னத்தினால பெற்றார், தண்ணியில ஜலத்தினால பெற்றார். அப்ப அவரிடத்துல வளர்ந்து வருகிற போதும் பரிசுத்த ஆவியால் அவர் ரெண்டு ஆசீர்வாதமும் அல்லது ரெண்டு ஞானஸ்தானமும் இயேசுவினிடத்துல இருந்தது. நாங்க இயேசுவை பார்த்து நடக்க வேண்டிய ஆனா ஒரு மாற்றம் எங்களுக்கு ஒரு மாற்றம் அதுல இருக்குது. இயேசு உருவாக்கப்படுகிற போது பரிசுத்தாவியால, ஞானஸ்தானம் ஜலத்தினால பிறக்கிற போதும் ஜலத்தினால பிறந்தார். ஆனா நாங்க முதலில் ஜலத்தினாலதான் நாங்க பிறக்கிறோம், ஆனா அடுத்ததுக்கு பிற்பாடுதான் பரிசுத்த ஆவியினால பிறக்கிறோம். அதன் ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. இது ரெண்டும் தேவையாகும். அப்ப இந்த ரெண்டு தேவை இருக்கிறபடினால இந்த அபிஷேகம்
இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இந்த அபிஷேகத்துக்கு சொந்தக்காரராகிய தேவ ஆவியானவர் என்னிடத்துல இருக்கிறபடியினால இந்த பரிசுத்த ஆவியின் பலம், அது யாரது? கர்த்தர். அந்த பலம் எனக்கு என்னத்தை செய்யுது? எனக்கு அதை என்னத்தை செய்ய வைக்குது? அது என்னிடத்துல இருக்கிறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம், அல்லது என்ன எப்படி அவர் அதை கொண்டு பிரயோஜனப்படுத்துகிறார், இதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம். விளங்குதா? இந்த பரிசுத்தாவியின் பலம் அந்த எங்களிடத்துல இருக்கிறபடியால அது எங்களை என்னத்தை செய்ய வைக்கும், எதை எங்களை கொண்டு செய்ய வைக்கும்? நான் செய்யறேனா? செய்யறேன்னா கர்த்தருக்கு சோதரம். செய்ய இல்லைன்னா செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். இல்லை என்று சொன்னால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு அப்பா இடத்துல கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமே. இயேசு பிறக்கிற போதே பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடைய பிறந்தார். ஏன்னா பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டார். அதுக்கு பிற்பாடு ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனால் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பிறக்கிற போது பாவத்தில் நாங்கள் உருவாக்கப்பட்டு பாவத்தில் பிறந்தபடியால் இயேசப்பாங்களை ரட்சித்து தண்ணி முழுக்கு ஞானஸ்தானத்தினால எங்களை சரிப்படுத்தி அதுக்கு பிற்பாடு என்னடா இயேசு உருவாக்கப்படுகிற போதே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு அவர் பரிசுத்தமாக இருந்தார். நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருந்தபடியால் முதலில் மனம் திரும்பித்தான், அதுக்கு பிறகுதான் ஆவியின் அபிஷேகம். ஆமென். அந்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் எங்களோட ஞானஸ்தானம் எடுக்கிற போது அவர் வந்துட்டார் எங்களுக்குள்ள. ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை நாங்கள் அனல் மூட்ட வேண்டும். நீங்கள் ஒரு தரம் யோசிக்காதீங்க, என்னிடத்தில் பரிசுத்தாவியானது இல்லையாண்டு. இயேசு என்ற நாமத்தை சொல்றீங்களா? பரிசுத்தாவியான உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்து நிமித்தம் தூஷிக்கப்படுறீங்களா? அன்றைக்கெல்லாம் தெரியும் உங்களுடைய ஒரு ஆளுக்கு, நாளை சொல்ல இல்லை உங்களுக்கு தெரியும். தூஷணத்தாலே தான் பேசினதான். ஆனால் அவர் அவர் சொல்ல இல்லை என்ன இப்படியெல்லாம் நாங்கள் இடையுக்குள்ளால. ஏன்னா வேதம் சொல்லுது நாலு சுவருக்குள்ள நடக்கிறத இறகு உள்ளதுகள் என்ன செய்யுமா? வசனம் அவருக்கு தெரியுது சொல்லுங்க. இறகு உள்ளது என்ன செய்யுமா? இறகு உள்ளதாக அறிவிக்கும். அதுக்காக நீங்கள் இப்படி யோசிக்கணும். உங்களை பேச இல்லை, மகிழ்ந்து சந்தோஷப்படுங்க. உங்களுடைய பலன் பரலோகத்துல மிகுதி பெருசமான ஒரு ஒரு காரியம் அவங்களுடைய ரட்சிப்பு. அவங்கள் உங்களை கிழிக்கிறவங்க, உங்களை தூஷணத்தால பேசுறவங்களுடைய ரட்சிப்பு உங்களோட கையில தான் இருக்குது. எப்படி என்ன சொல்லுங்க? எப்படி எப்படி இருக்கு? நான் எதை சொல்றேன் விளங்குது? உங்களை அவமான கர்த்தருக்குள்ள, நீங்க இயேசப்பான பிள்ளையா இருக்கிறபடியால உங்களை அவமானப்படுத்துறவருடைய ரட்சிப்பு கர்த்தருக்குள்ளாக உங்களோட கையிலா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்படி? உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக, உன்னை சத்துரு பசியா இருந்தா உங்களோட ஜபத்து நிமித்தம் தான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார். நீங்க நினைக்காதீங்க யாரையும் அனுப்பி சுவிசேஷம் சொல்லப்படுமென்று. இருக்கலாம், தெரியாது. ஆனா உங்களுடைய ஜபம் அவங்களை ரட்சிக்க வேண்டாம். ஆண்டவர் செய்தார், என்ன ரட்சித்துக் கொண்டார். ஆண்டவரே பிதாவை நோக்கி சொன்னார், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியார்கள், மன்னியுங்க ஆண்டவரே. அவர் ஜபிச்சபடியா தான் நானும் நீங்களை மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். உங்களோட தூசிக்கிறவர்களுக்காக நீங்க ஜபிச்சாதான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இல்லையா அவங்க பாதாளத்துக்கு தான் போவாங்க. பாதாளத்துல இருந்து நியாயத்திற்கு நாளையில இங்கே நிற்கிறார், இங்கே நிற்கிறார், உமக்கு முன்னால நிற்கிறார். இவள் எனக்காக சொல்ல இல்லை, எனக்கு சொல்ல இல்லை இயேசுவை பற்றி, எனக்கு சொல்ல இல்லை. சொல்லியிருந்தா நான் அங்கே வந்திருப்பேனே. ஆண்டவர் இப்படி திருப்பி உங்களை பார்க்குற போது கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நாளைக்கு நாளைக்கு போது ஸ்டீவனுக்கு சொன்னேன், நியாயத்திற்கு நாளையில் நாங்கள் நிற்கிற போது கர்த்தருக்கு முன்னால நாங்கள் நிற்க வேணும். நாங்களோட கற்பனை இப்படிதான் இருக்கும் இல்லையா? அவர் கேள்வி கேட்பார், நாங்கள் பதில் சொல்ல வேணும். புத்தகங்கள் திறக்கப்படும், கேள்வி கேட்பார், பதில் சொல்ல வேணும். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களோட ஒரு தரம் இருக்க மாட்டோம். இங்கே ஒரு வழக்கு கேஸ் என்று சொன்னால் உங்களுக்காக வாதாடுறதுக்கு ஒரு லோயர் இருப்பார். போன கிழமை நாங்கள் படித்தோம் 11 காரியத்தில் ஒரு காரியம் உங்களுக்காக வாதாடுறவர் இல்லையா? அங்கே வாதாட பரிசுத்தாவியாமல் இருக்க மாட்டார், சாட்சி கொடுப்பார். இவள் ஜெபிச்சான், இவள் என்ற பிள்ளை தான் சாட்சி கொடுப்பார். அங்கே உங்களுக்காக கதைக்கிறதுக்கு அங்கே ஒரு தருமே இல்லை. நீங்கள் நேர தனி மனுஷனாய், தனி மெய்யான ஒரே தேவனாகிய ஒரே தேவனுக்கு முன்பாக ஒரே மனுஷனாய் மனுஷியாய் நானும் நீங்களும் நிற்க வேண்டும். கேள்வி கேட்க பதில் சொல்ல வேணும். அதான் நாங்கள் ஒரு பாட்டு படிப்போம், கண்ணீர் விடுவாயோ கத்தரை கண்டு விசுவாசியே. எங்கே விசுவாசி எடுப்ப நினைக்கிறது? விசுவாசி மாதிரி பாஸ்டர் மாதிரி தான் நினைக்கிறது. இவர் எனக்கு டெலிஃபோன் அடிச்சு விசாரிக்கிற இல்லை. இவர் அங்கே என்ன செய்கிறார்? இவர் சேர்ச்சு காசு எடுத்துக்கணும் இங்கே சித்தி செய்யல. நான் நினைச்சதை சொல்றேன், நான் முந்தி
சேர்ச்சு காசு எடுத்து ஃபேக்ஸ்டே ஃபேக்ஸ் வேண்டியா ஃபேக்ஸ் இவங்களுக்கு ஃபேக்ஸ் தெரியா இவங்களுக்கு நான் அவங்களுக்கு பண்ணுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது இல்லையா. இன்றைக்கி இப்படித்தான் இன்றைக்கு தமிழ் சபைகளில் தமிழர்கள் மத்தியில் நடக்கிற காரியம் இது அவங்களை கேட்குற இல்லை விசாரிக்கிற இல்லை. நீங்கள் அப்படி கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் எனக்கு சம்பளம் தர இல்லை அதனால கேட்க மாட்டீங்க இல்லையா. இப்போ ஒரு இடத்துல கஸ்தூரி வேலை செய்யுது, காரி கேட்குது, என் கஸ்தூரி இதை செய்யலைன்னா கஸ்தூரி கணக்கு கொடுக்கத்தான் வேணும், ஏன்னா அவள் சம்பளம் கொடுக்குறாள் கொடுக்கத்தான் வேணும். அதே வேளையில் உங்கள்கிட்ட காரி கேட்குற கேள்வி எதினிட்ட கேட்டேன், இனி திருப்பி கேட்கலாம், எனக்கு சம்பளம் ஆகாதீங்க கேட்கலாமா இல்லையா. நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஆனால் இப்படி நாங்கள் முந்தி கேட்டோம் எங்களை விசாரிக்க அப்பா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தரம் உங்களை விசாரிக்க தேவையில்லை. நான் போன முறை கூட நான் சொல்லி தந்தேன், உங்களோட வழிகள் உங்களுடைய காரியங்கள் கத்தருக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுமாக இருக்குமா இல்லை. நோர்வே சலோட் அடிக்கும். நோர்வே என்ன செய்யும், டொனால்ட் ட்ரம்ப் சலூட் அடிப்பார். ஏனண்டா டொனால்ட் ட்ரம்ப்பை விட எங்களோட இயேசு பெரியார். குனியட ஆண்டா குனிஞ்சுதான் நாங்கள் வேணும், நிமிரட ஆண்டா நிமிரத்தான் வேணும். ஆண்டவர்கள்லாம் வாடா கூடாண்டு கதைக்க மாட்டார், அவர் கையை காட்டினாலே குனிய அல்லேலூயா. அதனால என்ன இந்த பரிசுத்த ஆவியின் பெல எனக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி 11 காரியம் அப்பாவுக்கு சூத்திரம் எடுத்திருக்கிறேன். ஆனால் 11 நான் எடுத்துருந்தா ஸ்டீவனுக்கு உயிர் போயிருக்கேன். அதனால எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 காரியமாக எடுத்துட்டு அல்லாத உயிர் போகிற குறையிலையாவது முதலுதவி செய்ய செய்யத்தக்க இடத்துல ஸ்டாப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹெல்ப் கொடுத்து உயிரோடு எழுப்பி விட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் என்ற தேவன் எங்களுக்கு தந்த பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள செய்கிற காரியங்களில் முதலாவது காரியம் பாவத்தை வெறுக்கிறதுக்கு எங்களுக்கு துணிவை தருகிறார். அல்லேலூயா. என்னத்தை வெறுக்கிறதுக்கு, பாவத்தை வெறுக்கிறதற்கு எங்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தந்தபடியால அந்த பரிசுத்த ஆவியின் பலம் எங்களை எதிர்த்து வருகிற பொல்லாத பாவங்களை நாங்கள் விழுகிறவர்கள் தான் எழும்புகிறவர்களா இல்லையென்றதான் ஆண்டவர் சொன்னார். உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் தரித்தவர்களா எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? கத்த சொன்ன சொன்னதான் குறைய என்ன கதை, கத்த சொன்னாலும் இவ்வளவுதான் கைவேத்தம், கல்யாணம் கட்ட போறீங்களான்னு சொன்னாலும் இவ்வளவுதான் கைவேத்தம். 50% அரை மனுஷனை கல்யாணம் கட்ட முடியாது, கல்யாணம் கட்டினா ஃபுல்லா 100%. இது 50 கட்டுறேன்னு சொன்னா சொத்தி முடம் விருப்பமா விருப்பமா. அப்ப இனி சொத்தி முடத்தை கட்டுறேன்னு சொன்னா இப்படி வேத்துங்க, அது கையை குறுகி போய் தான் இப்படி இருக்கும் சரியா. ஒழுங்கான அது 100% பரிசுத்தம் உள்ளதும் பரிபூர்ணம் உள்ளதும் வேணும்னா ஒழுங்கா உயர்த்துங்க. ஆமாம். ஏதோ இதுக்குள்ள ஃபிசியோதெரப்பின்னு ட்ரைனிங் பண்ணாத மாதிரி அல்லேலூயா. ஆமாம். முதலாவது பாவத்தை வெறுக்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு பலன் தருகிறாராம். மீகாவின் புஸ்தகம் 3:8 வசனம் வாசிங்க. மீகாவின் புத்தகம் டைம் போய்க்கின்றிருக்கு, நான் கொஞ்சம் அங்கே போகாத படிக்க நேரம். மீகாவின் புத்தகம்